ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேஷியல் ஆயில்ஸ் பற்றி ஸோ ஃபேஷியல் ஆயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆயில் வந்து யூஸ்வலாக நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் மசாஜ் பண்ணும்போது பாடிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஃபேஷியல் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திக்காக இருக்காது உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிடும் அண்ட் ரொம்ப ஆயிலியாக ஒரு லுக் கொடுக்காது ஸோ ஃபேஷியல் ஆயில்ஸ் என்னென்னா எஸ்பெஷலாக அவங்க ஃபேஸ்க்காக வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலினஸ் இருக்காது ரொம்ப திக்காக இருக்காது பட் இந்தியாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல் ஆயில்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போது அண்ட் இந்த ஃபேஷியல் ஆயில்ஸோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 350-400 உங்களுக்கு 1000-2000 வரைக்கும் கூட ஃபேஷியல் ஆயில்ஸ் இருக்குது நீங்கள் எந்த பிராண்டை பார்க்குறீங்க என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அண்ட் அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த மாதிரி ஃபேஷியல் ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம் பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காட்டப்போகிற 5 ஃபேஷியல் ஆயில்ஸ் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் ஓவர் 2 இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆயில்ஸ் இது இந்த 5 ஃபேஷியல் ஆயில்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேருந்து இருக்குது டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது அண்ட் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸோடு இருக்குது ஒரு சில ஃபேஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்கள் காலையில் யூஸ் பண்ணணும் ஒரு சில ஃபேஷியல் ஆயில்ஸ் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு சிலது வந்து நைட்டில் தூங்க போகும்போது எல்லா மேக்கப்பும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபேஷியல் ஆயில்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் சேர்க்கும் நிறைய மாய்ஸ்சர் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரீப் பண்ண முடியும் உங்களால் ஸோ நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்குனே ஸ்பெஷலாக ஃபார்முலேட்டடான ஃபேஷியல் ஆயில்ஸும் இருக்குது ஸோ இந்த 3 டைப்புமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ டு ஸ்டார்ட் வித் வந்து என்னோடய மார்னிங் ருட்டீனில் நான் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் ஆயிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப் டு நான் நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீனில் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் ஆயில்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டுறேன் ஸோ காலையில் எழுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஷியல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் வந்து இதுதான் இது வந்து குட் வைப்ஸோடது குட் வைப்ஸோட விட்டமின் சி அண்ட் விட்டமின் B3 ஸ்கின் க்ளோ சீரம்னு போட்டிருக்கு சீரம்னு போட்டிருக்கு பட் இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபேஷியல் ஆயில் ஸோ நீங்கள் உள்ளவும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த மாதிரி அழகாக ஒரு ட்ராப்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட திக்காக இருக்காது ரொம்பவே லைட் வெயிட் ஆயில் இது ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணதுமே வந்து நல்லா அப்சார்ப் ஆகிக்கும் அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா நிறையவே வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுவேன் காலையில் பிகாஸ் உங்களுக்கு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் இந்த நரிஷ்மெண்ட் விட்டமின் சியோட நரிஷ்மெண்ட் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வந்து விட்டமின் B3 வந்து உங்களோட ஸ்கின்னோட டல்னஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் போர்ஸ் கூட ரெடியூஸ் பண்ணும் அண்ட் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு யூத்ஃபுல் லுக் கொடுக்கும் அதாவது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது உங்களோட ஸ்கின்னோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே யூத்ஃபுல்லாக எலாஸ்டிக்காக இருக்கும் அதுதான் வந்து இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் ஸோ தினக்கும் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கனாக்கா அப்போ தான் வந்து லைக் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஆயில் கண்டிப்பான முறையில் தினக்குமே யூஸ் பண்ணுவேன் நான் காட்டப்போகிற செகண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ப்ளம்மோடது திஸ் இஸ் த ஃபேஷியல் ஆயில் ஸோ இது வந்து ப்ளம்மோட கிரேப் சீட் அண்ட் சி பக்தான் க்ளோ ரிஸ்டோர் ஃபேஷியல் ஆயில்ஸ் பிளெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு 30 ml ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் திஸ் ஆயில் இஸ் என்ரிச்ட் வித் விட்டமின் சி அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கும் ஈஸியாக பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எஸ்பெஷலி எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரேக் அவுட்ஸ் ஆகிறது பிம்பிள்ஸ் வர்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி நடக்கும் ஸோ அதனால நான் இந்த ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிற நாளில் வந்து அரவுண்ட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா ஈவன் வெளியே போகும்போது கூட மினிமல் மேக்கப் யூஸ் பண்ணுற டைமில் வந்து இந்த ஃபேஷியல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அண்டர் மை மேக்கப் அண்ட் ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே மேக்கப் அப்ளை பண்ணுறதுனால மேக்கப் பிரேக் ஆகுமா அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது இந்த ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்பவே தின்னாக இருக்கும் ஸோ உங்களோட ஸ்கின்ல ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 minutes நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ரெகுலர் மேக்கப் ருட்டீன் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் ஒன்றுமே நடக்காது ஸோ யூஸ்வலாக என்னோட டே டு டே மேக்கப்ஸ்க்கு வந்து நான் இந்த ஃபேஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன்
third facial oil. இதுவுமே வந்து ஒரு டே டைம் ஃபேஷியல் ஆயில்னு சொல்லலாம். இல்லை டே டைம் கிடையாது, நான் வந்து யூஸ்வலாக ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஹெவி மேக்கப், ஏதாவது லைக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறேன், இல்லை எங்கேயாவது லைக் மீட்டிங்ஸ்க்கு அந்த மாதிரி போகும்போது யூஸ் பண்ணுற ஃபேஷியல் ஆயில் இது. ஸோ திஸ் இஸ் த ஃபேஷியல் ஆயில், இட் இஸ் த பியூட்டி கோ அப்படிங்கிற பிராண்டோட ரோஸ் கோல்டு ஃபேஷியல் ஆயில் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியூட்டி ஆயில். ஸோ இந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு கிளிட்டர்ஸ் இருக்கும். ஸோ வந்து டிராப்பர் இருக்கு, அண்ட் இந்த டிராப்பர் வந்து நீங்க பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதெல்லாம் இது இந்த மாதிரி கிளிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆயில், ரொம்பவே தின்னான ஆயில் தான், ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் ஹை லெவல் ஆஃப் நரிஷ்மெண்ட் அண்ட் மாய்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு வந்து உங்களோட ஸ்கின் இன்னும் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் அட் தி சேம் டைம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பிரேக் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி டைம்க்கு வந்து இந்த ஃபேஷியல் ஆயில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ். டெய்லி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ ஹவ் நாட் யூஸ்ட் இட். லைக் டெய்லி பர்பஸ்க்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. எப்போவுமே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு நல்ல மேக்கப் போடும்போது நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ ஃபார் ஐ ஆம் லவ்விங் இட், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், இட்ஸ் வெரி அமேசிங். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 25 ml ப்ராடக்ட் இதில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்த மூணு ஃபேஷியல் ஆயில்ஸுமே வந்து டே டைமில் அண்ட் ஃபார் யோர் மேக்கப், நீங்கள் வந்து மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபேஷியல் ஆயில்ஸை இப்போ வரைக்கும் நான் காட்டியிருக்கேன். அடுத்து காட்ட போகிற ரெண்டு ஃபேஷியல் ஆயில்ஸ் வந்து நான் யூஸ்வலாக நைட் டைமில் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் ஆயில்ஸ் இது தான். அண்ட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ கொடுக்கணும் இல்லை ரேடியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து ரொம்ப கம்மி. இன்ஸ்டெட் உங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சர் நிறைய கொடுக்கணும், நரிஷ் நிறைய கொடுக்கணும், ரெஜுவினேட் பண்ணணும் உங்க ஸ்கின்னை, அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னும் போது ஆர்கன் ஆயில் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே லைக் பெனிஃபிஷியலான இன்கிரீடியன்ட். ஸோ ஆர்கன் ஆயில் இருக்கிற எந்த ஃபேஷியல் ஆயில்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நைட் டைமில் உங்களோட ஸ்கின் நரிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து குட் வைப்ஸோட ஆர்கன் ஃபேஷியல் ஆயில் வித் கோல்ட் லீவ்ஸ். இது வந்து ஒரு 10 ml ப்ராடக்ட், இது ஹார்ட்லி 450 rupees அவ்வளோதான். ஸோ இது யூஸ்வலாக ஆர்கன் ஆயில்ஸ் அண்ட் எஸ்பெஷலி கோல்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நாமினல் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதனாலவே வந்து நான் இதை பிக் பண்ணேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூ கேன் சி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் த ஃபேஷியல் ஆயில். ஸோ இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குலுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ராப்பர் வச்சு நீங்கள் அழுத்தி எடுக்கும்போது உங்களுக்கு ஆயில் கூட இந்த கோல்டன் பார்ட்டிகல்ஸும் வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை நைட் டைமில் கம்ப்ளீட்டாக மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவல் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஷியல் ஆயிலை தாராளமாக நீங்கள் வந்து நைட்டில் ஜஸ்ட் நீங்கள் போய் படுக்க தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேயும் உங்களோட ஃபேஸை காட்டணும் யாராவது பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற பயம் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா தாராளமாக 3-4 pumps எடுத்து நல்லா ஃபேஸ் பூரா போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கலாம். அண்ட் ஸோ த்ரூ அவுட் த நைட் வந்து உங்களுக்கு இந்த ஆயிலோட மேஜிக் வந்து உங்கள் ஸ்கின் மேலே ஒர்க் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்சரும் நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். லாக்மே அப்சல்யூட்டோட ஆர்கன் ஆயில் ரேடியன்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட், இது வந்து ஓவர் நைட் ஆயில் இன் சீரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் அ அகேன் இதுவுமே வந்து ரொம்ப தின்னான ஃபேஷியல் ஆயில், ரொம்ப ஈஸியாக ஸ்கின்ல அப்சார்ப் ஆயிடுது. பாருங்கள் கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே நரிஷிங்கான ஃபேஷியல் ஆயில் இது. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நாட் ஈவன் லைக் 1 month நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆர்கன் ஆயில் வித் கோல்ட் லீவ்ஸ் என்னோடய குட் வைப்ஸோட ஆர்கன் ஆயில் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஆஃப், அதனால் இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த லாக்மே வாங்கியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒரு 1 to 2 months நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட் இஸ் ரியலி குட். ஸோ ரொம்பவே நரிஷிங்காக இருக்குது, ரொம்ப மாய்ஸ்சர்டாக இருக்குது. ஸ்கின் வந்து காலையில் எழுந்துக்கும் போது நிஜமாவே லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை, அந்த அளவுக்கு பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்குது. ஸோ நைட் பூரா அதோட நரிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுக்குது.
So last but not the least, fifth facial oil, fifth product enna paaka porona iduvum na sonna madri argan oil vandu base vechathu da and iduvume vandu night time la na use pandrathu. So alternate or 2 days ku idu 2 days ka adha madri illa one day this one day that and madri kuda alternate na vandu idu rendudilume edhaadho onnu use pannuven night la. So the fifth product is, so idu da indha video la na kaatanum nanacha anju facial oils. India la irukra ellarkume vandu indha facial oils kandipa neenga vandu try panni paaknum against all weathers, enna maadhiri different weathers ah irundhalum seri different skin types ah irundhalum seri indha facial oils vandu kandipa na murayila ungalku vandu use aagum rombave helpful ah irukum. Na indha video la kaatna anju facial oil oda details link ellame vandu keela description la available ah irukku. So neenga idhila edhaadho onna vaangano try panni paaknum nanichinga andha links use panni neengalum ungalku pidicha facial oil la vaangi try panni paakalam. So in the video unga ellarkum romba helpful ah irukum appdi nambiren. Ungalku indha video pidichirundhadna idhukku oru periya thumbs up kodunga and ungaloda comments illa queries edhavadhu irundhadna neenga comment section la adu vidalam. Na unga ellarkum reply panna try pandren. Also en channel ku subscribe panna marandradinga. Ovvoru subscriberum enakku romba important adnala kandippa en channel ku subscribe pannunga. So adutha vaatti innoru amazing ana video oda ungala sandhikkira varaikkum. Bye bye.